ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை அப்படின்னாலே நார்மலி பிக் பாஸ் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock அந்த மாதிரி அதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணா பண்ணலை. ஸோ ஓகே, 2 o'clock பார்த்தா அப்பயும் இல்லை, 4 o'clock பார்த்தா அப்பயும் வந்துட்டு ரிலீஸ் ஆகலை. ஸோ அது வரைக்குமே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரூமர் வந்துட்டு பரவிட்டு இருந்தது. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு மதுமிதா வந்துட்டு சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டதாகவும், ஸோ அவங்கள வந்துட்டு செக் பண்றதுக்காக டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள போயிருக்கதாகவும், இந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு ரூமரா வந்துட்டு வெளியே வராங்க. இந்த ப்ரோமோ வந்து இன்னைக்கு போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம மதுமிதாவோட கை பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அதாவது கட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியா வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகுறாங்க. ஸோ நம்மளுடைய கமல் சார் வந்துட்டு மதுமிதா கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அப்படியே தட்டுல வச்சு கொடுத்த வெற்றியை வந்துட்டு இப்படி உதறி தள்ளிட்டு இந்த மாதிரியா வந்திருக்கீங்க, ஸோ இது எனக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு மதுமிதா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மதுமிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கும் அப்படின்னு சில ஃபீலிங்ஸ் உணர்வுகள் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நான் எப்படியாச்சும் வெளிப்படுத்தி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு தற்கொலைக்கு முயன்ற அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனாலதான் நான் இந்த மாதிரியா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா அகம் டிவி வழியா நம்முடைய ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசின மதுமிதா வந்துட்டு சேரன் கிட்ட பேசுறாங்க. சோ அப்ப சேரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதுமிதா எடுத்த இந்த ஒரு முடிவு வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ ஒருத்தங்க வந்துட்டு எப்படி இருக்க கூடாதோ அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா தான் இப்போ இவங்க எடுத்த இந்த ஒரு முடிவு வந்துட்டு இருந்திருக்குது. கண்டிப்பா மதுமிதாவோட இந்த முடிவை நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் நம்மளுடைய ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து நம்மளுடைய சேரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு கிளாப்ஸ் வந்துட்டு விழுது. அந்த அளவுக்கு மதுமிதாவுடைய எலிமினேஷன் இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க தான் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கு. ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டு 5 பேர் இருக்கிறாங்க. சோ அதுல வந்துட்டு மதுமிதாவும் இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்துட்டு உண்மைதான். அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்த வாரத்துக்கான தலைவர் போட்டியிலேயே வந்துட்டு மதுமிதா ஜெயிச்சு அவங்க வந்துட்டு தலைவராகவும் ஆயாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வாரத்துக்கான அந்த ஒரு எவிக்டோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்துட்டு மக்கள் மத்தியில குறைவான வாக்குகள் வாங்கி எலிமினேட் ஆறதுக்கு தயாரா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அபிராமி. சோ இது அது மட்டும் இல்லாம மதுமிதா இந்த வாரம் முழுக்க வனிதாவுடைய தூண்டுதல்கள்னால செஞ்ச சில வேலைகள்னால மதுமிதாவுக்கு வந்து மக்கள் மத்தியில ஆதரவு வந்துட்டு நிறையவே குறைஞ்சிருச்சு. சோ இருந்தாலும் அந்த எவிக்டோமீட்டர் படி பார்த்தோம் அப்படின்னா அபிராமி தான் வந்துட்டு லீஸ்ட், அதாவது எலிமினேட் ஆக போற அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த ஒரு பட்சத்துல இப்போ மதுமிதா பாத்தீங்க அப்படின்னா அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி தேவையில்லாம வந்துட்டு இப்போ வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டாப் 3 பொசிஷன்ஸ்ல வந்துட்டு மதுமிதாவும் வந்துட்டு இருந்திருந்தாங்க. இப்படி வெற்றிக்கு வந்துட்டு ரொம்பவே பக்கத்துல இருக்க மதுமிதா வந்துட்டு இப்போ வனிதாவுடைய இந்த தூண்டுதல்கள்னால மக்கள் மத்தியிலேயே கெட்ட பேரை சம்பாதிச்சுட்டு தற்கொலைக்க முயன்று இப்போ வந்துட்டு எதுவுமே இல்லாம வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கறது ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் வந்துட்டு ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம மதுமிதா வந்துட்டு தற்கொலைக்கு முயன்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கோணத்திலே வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டு நம்மளுடைய 5 அதாவது ஐவர் குழு, நம்மளுடைய பாய்ஸ் 4 பேர், நம்மளுடைய லாஸ்ட் இவங்க 5 பேருமே பாத்தீங்க அப்படின்னா மதுமிதாவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம கூடவே இருந்த அபிராமி அண்ட் வந்து ஷெரின் இவங்களும் வந்துட்டு இப்போ லாஸ்ட்லியா கூட சண்டை போ சாரி மதுமிதா கூட சண்டை போட்டுட்டு அவங்களும் பாய்ஸ் கிளப்போட சேர்ந்துட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்குது. சோ இதனால வனிதாவும் சேரனா அவங்க கூட இருந்தாலும் அவங்களும் ஓரளவுக்கு மதுமிதா வந்துட்டு நீங்க பண்றது சில இடங்கள்ல தவறாதான் இருக்கு அப்படின்னு பாய்ஸ் பக்கத்துலதான் வந்துட்டு குரல் கொடுக்கறதாகவும் நிறைய தகவல்கள் வந்து வெளியாயிருக்குது. இதனால ரொம்பவே மனசுடைஞ்ச மதுமிதா வந்துட்டு இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, எல்லாருமே என்ன தனிமைப்படுத்துற மாதிரியா இருக்குது, என்னோட உணர்ச்சிகளுக்கு யாருமே மதிப்பு தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உச்சப்பட்ட கோபத்துல போன மதுமிதா வந்துட்டு கையை கிழிச்சுக்கிட்டு சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டதா ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது வந்துட்டு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு மதுமிதா
சுஷ்மிதா வெளியேறதுக்கான உண்மை காரணம் வந்து தெரிய வரும். எதுக்காக அவங்க சூசைட் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தெரிய வரும். சோ அது மட்டும் இல்லாம நம்முடைய மதுமிதா பண்ண இந்த ஒரு காரியம் கண்டிப்பா வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் தான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரெண்டு சீசன்கள் வந்துட்டு பாத்துட்டு தான் மதுமிதா வந்துட்டு உள்ள வந்திருக்காங்க. ஏற்கனவே முதல் சீசன்ல பரணி வந்துட்டு இந்த மாதிரியா செவரேறி குதிச்சு வெளியே போக ட்ரை பண்ணிருந்தாங்க. அடுத்துதான் நம்முடைய பண்ணி அதனால ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டு இது மாதிரியா அவங்க இருந்தாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்தாலும் மதுமிதா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அது முதல் மதுமிதா வந்து ஏற்கனவே இரண்டு சீசன்கள் வந்துட்டு பாத்துருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணது ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில கருத வருது. சோ இந்த ஒரு விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணுங்க.